அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம் திருவம்பாவை திருச்சிற்றம்பலம். ஒள்ளி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணு கொருமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோ ரெம்பாவாய் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணு கொருமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கிணியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருளை பார்க்கலாமா? ஜொலிக்கும் முத்தை போன்ற வெண்பற்களை உடையவளே, உனக்கு இன்னும் பொழுது விடியவில்லையோ என்ற பெண்களிடம் உறங்கிக் கொண்டிருந்தவள், அழகிய கிளிமொழி போன்ற மொழியை உடையவர்களை எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று கேட்கிறாள். அதற்கு வந்தவள் கூறுகிறாள், நீ கிளம்பி வெளியே வாடியம்மா, அதற்குள் நாங்கள் எண்ணி பார்த்து சொல்கிறோம். நாங்கள் எண்ணும் நேரத்தில் நீ மீண்டும் தூங்க போய்விடாதே. அந்த பெண்ணோ மீண்டும் தூங்க ஆரம்பித்து விட்டாள். அடியம்மா, நாங்கள் தலைகளை எண்ணி பார்த்து காலத்தை வீணடிக்க தயாரில்லை. நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள். எண்ணிக்கை குறைவாக இருந்தால் மீண்டும் போய் படுத்து தூங்கு. தேவர்களுக்கு ஒப்பற்ற அமிர்தமாக இருப்பவன் வேதங்கள் போற்றுகிற மேலான பொருள் ஞான கண்ணுக்கு விருந்தாக இருப்பவன் இப்பேற்பட்ட இறைவனை புகழ்ந்து பாடி மனம் குழைந்து நெகிழ்ந்து உருக விரும்புகிறோம். மகான்கள் நம்மை விட எவ்வளவோ மேலானவர்கள், எனினும் நம் அளவுக்கு கீழே இறங்கி வருகிறார்கள். அவர்கள் தரும் உதவியை பயன்படுத்தி கொண்டால் நாம் மேன்மையடையலாம். நாம் அவர்கள் வழியில் செல்வதால் அவர்களுக்கு எந்தவித லாபமும் இல்லை, செல்லாமல் இருப்பதால் நஷ்டமும் இல்லை. லாபமும் நஷ்டமும் நமக்குத்தான். மாணிக்க வாசகரின் மார்கழி விருந்து திருவம்பாவை. தூக்கத்திலிருந்து நம்மை தட்டி எழுப்புவது. தூக்கம் என்பது இங்கே அஞ்ஞானம் அறியாமையை குறிக்கிறது. இறைவனை அடைய நான் முந்தி நீ முந்தி என போட்டி போட வேண்டும். அதை விட்டுவிட்டு அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான், அவனைப் போலவே உண்டியலில் பணம் போட்டுவிட்டால் நாம் எண்ணியது நடக்குமா, கடவுளை அடைந்து விடலாமா, அல்லது இவனைப் போல் தியானத்தை செய்து அடைந்து விடலாமா என்று யோசிப்பதால் எந்தவித பலனும் இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் தனித்தன்மையை வளர்த்து கொண்டு அந்த இறைவனை அடைய முயற்சி செய்ய வேண்டும் என்பதே இந்த பதிகத்தின் கருத்து. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.